வாரத்துல ஒட்டுற அட்டை பாத்தீங்கன்னா நான் இந்த மாதிரிதான் அனுப்புவேன். ஸோ இது வந்து ஒரு பத்து இருக்கும், இந்த மாதிரி ஒரு பத்து இருக்கும், இந்த மாதிரி ஒரு பத்து இருக்கும். இது வந்து அஞ்சு நாளுக்கான பத்து செட்டு, ரெண்டு காலுக்கும் சேர்த்து பத்து பீஸ் இருக்கும். இது எப்படி அப்படின்னு சொல்றேன் பாருங்க. இதுல எல்லோ கலரு ஒயிட் கலர் அந்த மாதிரி இருக்கும். அந்த ஒயிட் கலரை வந்து நம்ம பாதத்துல வச்சுக்கணும், எங்க இந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சுக்கணும். அதாவது ரொம்ப மேலேயும் ஒட்டிடக்கூடாது, ரொம்ப கீழே ஒட்டிடக்கூடாது. ஒரு ஒரு சென்ட்ரான பகுதி இந்த மாதிரி இடத்துல வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இந்த ஒட்டுறதுக்குன்னு ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கட்டிங் ஒன்று இருக்கும். இந்த சைடு வந்து ஒன்றுமே இருக்காது, கம்மு இந்த சைடு ஒரு மாதிரி கட்டிங் இருக்கும். இது ஈஸியாக எடுக்கணுங்கிறதுக்கான ஒரு மெத்தடு. இதை இந்த மாதிரி ஈஸியாக உரிக்கலாம். இந்த பாருங்க, இந்த மாதிரி ஈஸியாக உரிக்கலாம். இப்படி உரிச்சுட்டு இப்போ உரிச்சுட்டா நமக்கு இந்த மாதிரி ஆயிடுது இல்லையா. ஸோ இந்த இந்த பேட்ச் மேலே வச்சு நம்ம எப்படியே ஒட்டி விட்டுறோம் பாதத்தில், புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நைட்டில் நம்ம ஒட்டிக்கிட்டு படுத்தரணும். இது ஒரு காலுக்கு. இந்த சைடில் அந்த கலர், அந்த கலர் தெரியணும், எல்லோ கலர் வந்து தெரியணும் இந்த சைடில். ஏன்னா அந்த சைடு தான் நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஹெர்பல்ஸு, ஜிஞ்சர், சால்ட் இந்த மாதிரி ப்ராடக்ட் சொல்லியிருக்கேன் இல்லையா, அது அந்த சைடில் இருக்கும். ஸோ இது ஒரு காலுக்கானது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி ஒட்டுவாங்க, இப்படி ஒட்டக்கூடாது, நேர் வாக்கில் ஒட்டணும், காலில் வந்து இப்படி நேர் வாக்கில் ஒட்டணும், இப்படி கிராஸாக ஒட்டக்கூடாது, சரிங்களா? அது இப்படி இப்படி நேராக ஒட்டும் போது தான் நமக்கு மேக்ஸிமம் வந்து அந்த இடத்த வந்து கால் கவர் பண்ணும் இல்லையா. அதுக்காக அதுக்காக டாப்லேயும் ஒட்டிடாதீங்க, கீழே ஒட்டிடாதீங்க. திரும்பவும் நான் இப்போ உங்களுக்கு இந்த காலில் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் செஞ்சது இடது கால் இல்லையா, வலது கால். சேரில் உட்காந்துக்கிட்டு செய்யலாம், தரையில் உட்காந்துக்கிட்டு செய்யலாம். ஸோ இந்த கால் அதே மாதிரி. ஸோ இந்த எல்லோ சைடு வெளியில் வர மாதிரி இருக்கணும், இந்த ஒயிட் வந்து உள்ளே இருக்க மாதிரி இருக்கணும். ஸ்ட்ரைட்டாக இப்படி வச்சுக்கணும், இப்படி வச்சு ஜஸ்ட் ஒரு பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த கட்டிங்லேருந்து ரெண்டு பிரிக்கலாம். ஒரு சின்ன பேப்பர் ஒன்று இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேப்பர் ஒன்று இருக்கும் இந்த சைடு. அதை பிரித்து அப்படி எடுத்து போட்டு இந்த சைடு அதே மாதிரி ஒட்டிடணும். ஸோ இந்த மாதிரி ஒட்டிக்கணும், சரிங்களா? இந்த சைட்லாம் கீழே மேலே கொஞ்சம் இடம் விட்டு அதுமாரி சைடில் நல்லா ஒட்டிக்கணும். இதுக்கப்புறம் நீங்கள் நைட் எதுவும் பாத்ரூம் போகிற மாதிரி இருந்தால், இது படுக்கும் போது தான் ஒட்டணும், நைட்டில் பாத்ரூம் போகிற மாதிரி இருந்தால் ஏதாவது பைக்கி போட்டுக்கிட்டு போனோம், ஏன்னா இதுக்கு கீழே தண்ணி படாத மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ ரெண்டு காலையில் நைட்டு ஒரு பத்து மணிக்கு வச்சுட்டு படுத்துட்டீங்க அப்படின்னா காலையில் ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு குறித்து பார்த்தீங்கன்னா உள் பக்கம் அந்த கலர் சேஞ்சஸ்லாம் தெரியும். இது பற்றி விளக்கம் உங்களுக்கு வீடியோ சேனலில் போட்டுருங்க. இருந்தாலும் எப்படி ஒட்டுறதுன்னு நான் செஞ்சு காட்டலை, ஏன்னா நான் வயலில் ஷூட்டிங் எடுத்ததுனால பண்ணி காட்டலை. இப்போ நான் கிளினிக்கில் இருக்கிறதுனால உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன்.